குழம்புலையே ரொம்ப ஆரோக்கியமானதும் சிறந்த குழம்புன்னு பூண்டு குழம்பு சொல்லுவாங்க. வாங்க, ஹெல்தியான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து அதில் நான் இப்போது வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், அப்புறம் மல்லி, துவரம்பருப்பு சேர்த்துக்கிறேன், கடலைப்பருப்பு, உளுந்து, ஜீரகம். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கோம் வீடியோன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இருந்தாலும் இந்த ப்ரொசீஜரை நம்ம பார்ப்போம். அடுத்து மிளகு சேர்த்துக்கலாம், வெந்தயம், கடுகு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு டவாலையோ அல்லது ஒரு பேன்லேயோ நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுக்க போகிறீங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் கருகிடாமல் நம்ம நல்லா நிதானமாக வறுத்தெடுக்கணும். இதை விட உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இது எல்லாத்தையும் வறுக்காமல் நீங்கள் நேராக இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிற குழம்பு தூள் அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது என்னன்னாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போ சொல்கிறதா, மிக்சியில் நல்லா ஆறினதுக்கப்புறம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதையும் நான் சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். அடுத்தது நான் ஒரு எலும்புச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை நான் இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லையா, அதையும் இதிலையே சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருங்க. வறுக்காமல் இன்ஸ்டன்ட் மசாலா யூஸ் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி புளித்தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருங்க. ஒரு பேன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில். இதில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயமும் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருகாப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருகாப்பிலையில் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பவுல் நிறைய நான் உழிச்சு வச்சுருந்தேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பூண்டு போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது தான். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 பூண்டு வந்து ஃபுல்லாக உரித்து வச்சுருந்தேன். இந்த பூண்டு வந்து லைட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலரோ அல்லது ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலரோ மாறணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, சின்ன வெங்காயத்தை நேராக கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டனால இதுலேயும் வந்து பச்சை வாசம் இருக்கும். ஸோ அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நம்ம 1/5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பூண்டெல்லாம். கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறியிருக்கு. பூண்டு குழம்பு செய்கிறனால கிச்சன் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து வந்து நம்ம கரைசி வச்சுருக்கோம் இல்லையா புளியில் அந்த மசாலாலாம் போட்டு, அதை வந்து இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு குழம்பும் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மாதிரி தான். அப்போவே சாப்பிட்றத விட இந்த வறுத்தரைச்ச மசாலா இருக்கிறனால அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பரான பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பை நீங்கள் 7 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜாஃபி சாம்ஸ் வ்ளாக்ஸ்.